வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதை விஜயகுமார். விநாயகன், வினைகளை அறுத்து விதிகளை மாற்றும் நாயகன், இந்துக்களோட முதல் கடவுள், பலருக்கும் இஷ்ட தெய்வம் இப்படின்னு விநாயகரோட புகழை அடிக்கிட்டே போகலாங்க. யானை தலையும் மனித உடலும் தொந்தி வயிறுன்னு பார்க்குறதுக்கு வித்தியாசமான தோட்டத்தில் இருக்கிற இவரை நம்ம எப்படி வேணுனாலும் வடிவம் அசைஞ்சு வழிபடலாம். இவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் முதல் குழந்தை, முருகனுக்கு அண்ணன் அப்படிங்கிறதா புராண கதைகளில் குறிப்பிட்றாங்க. பிரம்மச்சாரியாக வாழ்ந்து முடிஞ்சதா ஒரு கதையும், மனைவிகளோடு வாழ்ந்ததா இன்னொரு கதையும் புராணங்களில் சொல்லப்படுது. சரிங்க, இந்துக்கள் எல்லோரும் விநாயகரை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் தாங்க முதல் கடவுள். அவரை வணங்கிட்டு தான் மற்ற தெய்வங்களை வழிபடணும் முறை இருக்குது. மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்தி வருது. அந்த நாளில் பக்தர்கள் விநாயகரை சிறப்பாக வழிபடுறாங்க. அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போனால் விநாயகரோட அருள் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக கொழுக்கட்டையும் சுண்டலும் கிடைக்குங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் தெரியாத விஷயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னு வச்சுக்கலாம், அரசியல் அப்படின்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் வரலாறு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் விநாயகரை இனிமேல் வழிபட்டா இதை கொஞ்சம் புரிஞ்சிட்டு கவனமாக வழிபடுங்க. உங்களோட பக்தியும் ஆன்மீக ஞானமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கைங்க. விநாயகர் அப்படிங்கிறவர் நீங்கள் நினைக்கிறவர் இல்லைங்க. அவர் சிவனுக்கோ பார்வதிக்கோ மகனும் இல்லை, முருகனுக்கு அண்ணனும் இல்லை. அவர் ஞான பலத்துக்காக அப்பா அம்மாவை சுத்தவும் இல்லை. அதெல்லாம் திணிக்கப்பட்ட வரலாற்று புரட்டு கதைங்க. நீங்கள் டிவி சீரியலில் திரைப்படங்களில் கதையை பார்த்து ரசிங்க. ஆனால் அந்த கதை அது வெறும் கதை அவ்வளவுதாங்க. விநாயகர் அப்படிங்கிறவர் நம்ம முன்னோர்களோட தத்துவம். முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறது இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்கள இல்லைங்க, நம்ம தமிழ் சித்தர்கள் சொல்கிறேன். அவங்களோட தத்துவ உருவாக்கமே விநாயகர். தமிழர்களோட வரலாறை தேடணும் அப்படின்னா விநாயகரோட வரலாறு நமக்கு கிடைக்குங்க. தமிழர்களோட பல மரபு சார்ந்த விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இருட்டடிப்பு பண்ணப்பட்டு வந்திருக்கு. அதில் ஒன்று தாங்க இந்த விநாயகர் உருவாக்கம். இதை உருவாக்குனது தமிழர்களோட மறக்கடிக்கப்பட்ட அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஆசிவகர்கள் அப்படிங்கிற சமய துறவிகள்ங்க. அவங்க தான் நம்மளோட உண்மையான முன்னோர்கள். விநாயகர் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா தமிழர்களோட ஆதி சமயமான ஆசிவகத்தை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க. வைதிக மதத்துக்கும் வேதத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிற வேதியர்களுக்கும் எதிராக இருந்த தமிழர்களோட சிந்தனை மரபு தாங்க ஆசிவகம். மாயோன், சேயோன், வேந்தன், வருணன் ஆகிய நிலதெய்வங்கள் இருந்த தொல்காப்பிய காலகட்டத்துக்கு பின்னாடி இந்த சமயம் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. வானத்தையும் பூமியையும் உயிரினங்களையும் படைச்சது இறைவன் அப்படின்னு எல்லா சமயங்களும் மதங்களும் சொல்லுது. ஆனால் தமிழர்களோட ஆதி சமயமான ஆசிவகம் அணுக்கோட்பாட்டின் அடிப்படையில் தற்செயலாக உலகம் தோன்றியதாக சொல்லுது. முழுமையாக கடவுளை மறுத்து அறிவை பேசிய ஆசிவகம் வேதங்களுக்கு எதிராக நின்னுது. ஆசிவகர்கள் உருவ வழிபாடற்ற அறிவியல் சார்ந்த ஒரு நெறியை உருவாக்குனாங்க. இந்த பகுத்தறிவு காரணம் ஒன்றே போதுங்க, அதால் காலம் தாண்டி தன்னை தக்க வச்சிக்க முடியல. ஆசிவகம் அழிஞ்சிருச்சு அல்லது அழிக்கப்பட்டுருச்சு. ஆசிவகத்தை உருவாக்கினவர் மர்கழி கோசலார் அப்படிங்கிற ஆசிவக துறவிங்க. இவரை தாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐயனாராக வழிபடுறாங்க. இவருக்கு பின்னாடி நிறைய ஆசிவக துறவிகள் உருவாகியிருக்காங்க. இவங்க உருவாக்கின சமயமும் தத்துவமும் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அதனோட மீதி எச்சங்கள் வரலாறு முழுக்க பரவி நமக்குள்ளே புதஞ்சி கிடக்குதுங்க. நம்ம ஏரிக்கரை பக்கம் ஒதுங்க போனால் எட்டி பார்ப்போம் ஐயனார், அவரோட வரலாறு தோன்றி பாருங்கள், எல்லாம் புலப்படும். ஆதி விநாயகர் நமக்கு கிடைச்சிருவார். வாங்க மீண்டும் விநாயகருக்கு போகலாம். விநாயகருக்கும் ஆசிவக சமயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஆசிவக சமயத்தோட சின்னம் யானை தாங்க. யானையை மையப்படுத்தி தான் ஆசிவக துறவிங்க தங்களோட தத்துவங்களை உருவாக்குனாங்க. யானையோட கற்றுக்கிற திறன், நினைவாற்றல், பொறுமை, மனவலிமை, குழுவாய்ங்கிற பண்பு போன்றவற்றை ஒரு ஆசிவகர் கற்றுக்கிட்டால் தான் பல படிநிலைகளை கடந்து இறுதி நிலையை அடைய முடியும் அப்படின்னு ஒரு தத்துவார்த்தத்தை வச்சுருந்தாங்க. யானையோட நிறத்தை வச்சும் ஒரு கோட்பாட்டை உருவாக்கியிருந்தாங்க. ஆறு நிறங்களை பயன்படுத்தி ஆறு படிநிலைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த ஆறு படிநிலைகளை கடந்த ஆசிவகர்கள் தங்களை கீழே படிநிலையில் உள்ளவங்களுக்கு பாடம் சொல்லி தருவாங்க. ஆசிவக துறவிகள்கிட்ட பயிற்சி பெற்ற பின்னரே அந்த மாணவர்கள் தங்களோட இல்லத்துக்கு போகணும் அப்படிங்கிற விதியை நியமிச்சிருந்தாங்க. மேலும் ஆசிவக நிற கோட்பாடு யானையோட நிறத்தில் ஒன்றா இருந்ததுனால யானையை சின்னமாக உருவப்படுத்தினாங்க. யானை பிறக்கும் பொழுது கருப்பு நிறமாக இருக்கும், இது முதல் நிலை. பிறகு அது வளர வளர அது நிறம் கருப்பு நிறத்துலேருந்து சாம்பல் நிறத்துக்கு மாறுது. யானை குட்டியாக இருக்கும்போது சாம்பல் நிறமாக இருக்கிற தான் தாயிட்டிருந்து ஒழுக்கத்தோடும் பணியோடும் தான் வாழ்கிறதுக்கான அனைத்து ஆதாரங்களையும் கற்றுக்குது. அந்த குட்டியானை தான் வளரும்போது தான் வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்களுக்கு விடை தேடி அலையிறது கட்டண வழியாக கற்றுக்குது. இது கற்றுக்கிட்டு வளர்ந்து பெருசாகி தான் குட்டிக்கும் சொல்லி கொடுக்குது. யானையோட இந்த மனப்பாங்கை ஒரு ஆசிவகர் பெற்றால் வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சி அவங்க தத்துவத்தோட இறுதி நிலையான நிறமிலி அப்படிங்கிற தெய்வத்தன்மையை அடைய முடியும். இதனால் ஒவ்வொரு ஆசிவகரும் யானைக்கிட்ட இருக்கிற பண்புகள் தங்கள்கிட்ட உருவாக்கணும்னு ஆசிவகம் சொல்லுதுங்க.
மேலும் ஆசிவக சித்தர்கள் மூச்சு பயிற்சி செய்யக்கூடியவங்க. இதற்கு முதன்மையான தேவையாக இருப்பது மூக்கு மூச்சு குழாயும் தான். யானையின் மூச்சு குழாய் நீளமாக இருப்பதனால அது மூச்சு பயிற்சியின் முதன்மைத்துவத்தை குறிக்கிறதா இருக்குது. இந்த காரணங்களால் யானையோட தலையையும் மனித உடலின் தலையும் சேர்த்து ஆசிவக நெறியின் உருவமாக விநாயகர் உருவாக்கப்பட்டிருக்காரு. உயர்நிலை அடித்த ஒவ்வொரு ஆசிவக சித்தர்களும் யானை முகம் கொண்ட விநாயகராக கருதப்படுறாங்க. சரிங்க, இருக்கிற கதையில் நீங்கள் என்னங்க ஒரு புது கதையை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஆதாரம் இருக்குங்க. ஆசிவக சமய சின்னமான யானை பழகுந்து கோயிலில் நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்தில் இருக்க திருப்பற்று அரங்கேற்ற ஐயனார் கோயிலில் சுவாமிக்கு எதிர்புறம் போய் பாருங்கள். அங்கே வாகனமாக யானை சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கோம். இதுபோல் திருவெல்லற கோயில் கருவறை இரண்டு வெள்ளை யானைகள் மீது அமைக்கப்பட்டிருக்குங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, சித்தன வாசல் குடைவர ஓவியத்திலும் ஆசிவக யானை சின்ன இடம் பெற்றிருக்கு. சமய சண்டைகள் நிலவிய காலத்தில் வேதங்களை எதிர்த்து நின்றது ஆசிவக சமயத்தோட குறியீடான யானையை சைவ சமய குறியீடான முதலை கடிப்பது போன்ற சிற்பங்கள் நீங்கள் நிறைய இடங்களில் சாதாரணமாக பார்க்கலாம். இதை வச்சு ஆசிவக சமயம் அழிக்கப்பட்டு சைவ மற்றும் ஐணவ சமயங்கள் தமிழகத்தில் மேலே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நம்ம கருதலாம். ஆசிவகம் அழிக்கப்பட்டுச்சுங்க, ஆனால் பிற சமயத்தை சேர்ந்தவங்களால் விநாயகரை விட முடியல. காரணம், பின்னாட்களில் வந்த பௌத்த மத ஆக்கிரமிப்பு. ஆசிவக சமயத்தை போலவே கடவுள் மறுப்பு கொள்கையை முன்ன வச்சு வேதங்கள் மற்றும் வேதியர்களுக்கு எதிராக பெரிய புரட்சி பண்ணின பௌத்த மதம் இந்தியா முழுக்க கிளவிட்டு பரவ ஆரம்பிச்சுதுங்க. இங்கே இருக்கிற வர்ணாசிரம பாகுபாடுகள் மத கொடுமைகளை தாங்க முடியாமல் பலரும் பௌத்த மதத்தில் இணைஞ்சாங்க. புத்தரோட மெயில் கோட்பாட்டை ஆதரித்தாங்க. இதனால் தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கே இருக்க வேதாந்திகள் திணறினாங்க. அதுக்கு அவங்க கையில் எடுத்த அஸ்திரம்தான் ஆசிவகர்களோட, அதாவது தமிழர்களோட தத்துவ உருவமான விநாயகர். புத்தர் எப்படி போதி மரத்துக்கடியில் உட்கார்ந்திருந்தாரோ அதுபோல் விநாயகர் உருவத்தையும் ஆலமரத்துக்கடியில் உட்கார வச்சிட்டாங்க. அவங்க போட்டிருந்த பூணூலை விநாயகருக்கு போட்டு விட்டாங்க. தங்களோட வேதத்தில் விநாயகரை இணைச்சிட்டாங்க. சமஸ்கிருத சுலோகங்கள் உருவாக்கப்பட்டது. புராண கதைகளை விநாயகரை சேர்த்து சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறக்க வைக்கப்பட்டார். ரத்தமும் சதையுமாக தமிழகத்தில் வாழ்ந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு அண்ணன் ஆக்கிட்டாங்க. இப்படி தாங்க ஆசிவக விநாயகர் இப்போ இருக்கிற இந்து விநாயகராக மாற்றப்பட்டிருக்காரு. அதனால் விநாயகர் அப்படிங்கிறவர் வட இந்தியாவில் இருந்து தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர் அப்படின்னு தகவலை தான் பெரும்பாலும் சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதாங்க. ஆனால் இங்கிருந்து இந்தியா மற்றும் இலங்கை முழுக்க பரவிய தமிழர்களோட ஞான சொத்து தான் விநாயகர். சமீப காலத்தில் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான அரசியலில் விநாயகரை கையெழுத்து தான் நிறைய சர்ச்சைகள் நடந்துகிட்ருக்கு. கடவுள் மறுப்புங்கிற பேரில் முழுக்க விநாயகரை புறக்கணிக்கிற திராவிடமும், உண்மையை சொல்லாமல் தங்களோட சுயநலத்துக்கு விநாயகரை பயன்படுத்திக்கிற ஆரியமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே முனையில் தாங்க பார்க்குறேன். ஆசிவர்களோட விநாயகர் இப்போ இந்துக்களோட கோயிலில் முதன்மையாக இருக்கார். பலருக்கும் இஷ்ட தெய்வம் ஆயிட்டாரு. நல்லது தாங்க. நான் வரட்டுத்தனமான நாத்திகத்தை முன் வைக்கல, விநாயகரை வழிபடுங்க. ஆனால் விநாயகர் அப்படிங்கிறவர் அறிவு மற்றும் ஞான சுரூபத்தின் வடிவம். அந்த அறிவை கொண்டு விநாயகரை வழிபடுங்க. ஏன்னா பக்திங்கிறது நம்பிக்கையின் ஆதாரம். உங்கள் நம்பிக்கையை நான் பொய்ன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் நம்பிக்கையின் உண்மைத்தன்மையை பரிசோதிக்க சொல்கிறேன். அவ்வளவுதாங்க. அதனால் விநாயகர் வழிபடுங்க. விநாயகர் சொன்ன தத்துவத்தை பின்பற்றுங்க. நிச்சயம் உங்களது வினையை அறுத்தறிவார் விநாயகர். நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.